ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹேர் கேர் ருட்டீன், தட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்புக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் கேர் ருட்டீனாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ருட்டீன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்னன்றது நம்ம போய் பார்ப்போம். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயிலிங் தான். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்புக்கு வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தட் இஸ் நம்ம ரெண்டு ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப பியூரான ஆயிலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயில். ஸோ இந்த சம்மரில் வந்துட்டு நம்ம நீம் ஆயில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ஸ்கேல்ப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ், குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கும். தட் இஸ் ஹீட்னால தான் வரும். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீம் ஆயில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீம் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால உங்களுக்கு வர அந்த சின்ன சின்ன பம்ப்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ரெக்கவர் ஆகும். ஸோ தட் இந்த ஒரு சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நம்ம நார்மலான கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆகும். அண்ட் இந்த நீம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கடையிலே வந்துட்டு கிடைக்கும். பட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீம் இருக்குல்ல அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயிலை நல்லா போட்டு பாயில் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே நல்ல எஃபெக்டிவாகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெண்டு ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் பாயில் மெத்தடில் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயில் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஆயில் வந்துட்டு நம்ம ஸ்கேல்பில் ஈஸியாகவே நல்லா அப்சர்வ் ஆகும். அண்ட் அதோடய ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆயில் வந்துட்டு டபுள் பாயில் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும். ஸோ வாட்டர் நல்லா பாயில் பண்ணக்கப்புறம் அந்த கப் அப்படியே வந்துட்டு உள்ளே வச்சுருங்க. ஸோ அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா ஆயிலும் வந்துட்டு ஹீட் ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக டேண்ட்ரஃப்க்கும் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாமே கூட வந்துருந்துச்சு. ஸோ அது வந்தப்போ எனக்கு தெரியல. ஆனால் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இச்சிங்னஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த ஒரு ருட்டீனே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி டைனி பம்ப்ஸ் எல்லாம் வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் நம்ம பாடி டீஹைட்ரேட்டட் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால நமக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்துட்டு தண்ணி குடிக்கணும். அண்ட் ஹைட்ரேட்டிங்காக இருக்கணும். ஸோ தட் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கண்ட்ரோலும் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இளநீ அண்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஹைட்ரேட்டிங்கான ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ தட் நல்லாவே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இப்போ இந்த ஆயில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஸ்கீவிட்டு அண்டு சிக்கெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்கள் ஸ்கேல்பில் நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கேல்புக்கு ஃபுல்லாக நான் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே வந்துட்டு நல்லாவே கிளியர் பண்ணி வந்துட்டு கொடுக்கும். பிகாஸ் நீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம பிம்பிள்ஸ் இதுக்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு நீம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்கேல்பில் நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் தான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டைனி பம்ப்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்குலாம் பேச்சஸ் அண்ட் ரெட்னஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் இச்சிங்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நீம் ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹேர் ஆயிலில் வந்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தாலுமே நான் இப்போ பண்ணுற ஒரு ருட்டீன் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பம்ப்ஸ் எல்லாமே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு நான் வந்து நிறையாவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீம் ஆயில் ப்ளஸ் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கேல்ப் தீக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ உடனே வந்துட்டு ஹேர் வாஷ் எல்லாமே பண்ண வேணாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்கேல்ப்ல இறங்கி நமக்கு நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போவுமே நம்ம ஆயில் அப்ளை பண்ணக்கப்புறம் பண்ணுற ஒரு மசாஜ் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு பன் போட்டு நான் வந்துட்டு 2 hours வந்துட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் அ ஷாம்பூ. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஸ்க்ரப் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்கெஃபைனோட காஃபி ஸ்கேல்ப் ஸ்க்ரப். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரையல் பேக்கில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஷாம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப் மாதிரி கலந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்லேயே கூட மேக் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஷாம்பூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சூஸ் காஃபி பவுடர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணாலே போதும். இந்த மாதிரி
ஒரு ஸ்க்ரப் ஷாம்பு வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். தட் இஸ் டேண்ட்ரஃபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஸ்கின் செல்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தால் ஈஸியாகவே வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் வீட்லேயே கூட மேக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் கலந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஸ்கேல்பையும் நம்ம ஈஸியாக வந்துட்டு க்ளீன்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ப் மசாஜர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது தான். அண்ட் இதை நீங்கள் மசாஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஷாம்பு போட்டுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி ஸ்க்ரப்பும் வந்துட்டு பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து டேண்ட்ரஃப் இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை நல்லா லூஸாக விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ப்ராடக்ட் அப்படின்றனால உங்கள் ஹேருக்கும் ஸ்கேல்புக்கும் எந்த ஒரு டேமேஜும் வந்துட்டு ஆகாது. அண்ட் நம்ம நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா கை தான் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிட்டு குளிப்போம். அந்த நகம் எல்லாமே நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு பட்டுறனால வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீரல்லாம் வந்துட்டு விழுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதுவுமே ஆகாது. இது சாஃப்டாக வந்துட்டு நம்ம ஸ்கேல்பையும் நல்லாவே இந்த க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி என்னோடய ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் ஸ்கேல்ப் மசாஜராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ஃபாலும் வந்துட்டு கம்மியாகும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் 2-in-1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பை ஃபுல்லாக நான் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் அந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கேல்பை வந்துட்டு ட்ரை பண்ணவே கிடையாது, ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஷாம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடும் நம்ம ஸ்கேல்பையும் ஹேரையும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவே மெயின்டைன் ஆகிடுச்சு. ப்ளஸ் மசாஜர் யூஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணனால எல்லா டேண்ட்ரஃபும் வந்துட்டு போயிருக்கும். ப்ளஸ் அந்த பேச்சஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். நல்ல ஒரு ஸ்கேல்ப் வந்துட்டு நல்லா ட்ரீட் பண்ணியாச்சு இன்னைக்கு. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன்டாக நல்லாவே மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணும்போது நான் நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் டேண்ட்ரஃப் வந்துட்டு பேலன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு க்ளியர் ஆயிருக்கும். ஸோ ஸ்கேல்பே ஃபுல்லாக வந்துட்டு க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு ருட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்பை பொறுத்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லை இந்த மாதிரி பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days once தான் வருது அப்படின்னா நீங்கள் 2 days once இந்த ஒரு ருட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு 3 days இல்லை வீக்லி எனக்கு ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்குது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு பண்ணாலே வந்துட்டு போகும். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா போத் டேண்ட்ரஃபும் வந்துட்டு உங்களுக்கு போகும் அண்ட் ஸ்கேல்ப்பும் நல்லா க்ளீனாக வந்துட்டு மெயின்டைனும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ருட்டீன் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த சம்மர் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஸ்கேல்பே வந்துட்டு க்ளீனாக இருக்கனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு லுக்கும் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஃபீலும் வந்துட்டு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நெக்ஸ்ட் ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்கும் வந்துட்டு பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.